everyone, welcome back to my channel Princess Sarah. இன்னைக்கு இந்த vlogல நான் உங்க எல்லாரையும் எங்க கூட்டிட்டு போக போறேனா, நான் வந்து ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். Yes, I found this place. சம்மர் டேஸ்ல ஒரு சூப்பரா ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு பிளேஸுக்கு தான் இன்னைக்கு நாம போக போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோடய மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் இன்ஸ்டண்ட்டாக அவங்கள தேடி வந்துடும். இன்றைக்கி வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு நாள்னு தான் சொல்லணும். போதாததுக்கு இன்றைக்கி பவர் கட் வேறு. ஸோ வீட்டில் கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு பிளேஸுக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்றதுக்காக தான் நம்ம வந்து அவசர அவசரமாக லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த பிளேஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்மளோட குட்டி அமுல் பேபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இப்போ ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. அக்கறை பார்த்துட்டு கல்மனு ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி பாஸ் ஆகிறதோடைய ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளுக்கு போனீங்கன்னா துருசி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ்கிட்ட தான் நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம். இது வந்து ஒரு பெடிஃபில் சைடு இருக்கிறதுனால சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ அறுவடை சீசன்றதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. பட் இது வந்து ஒரு விதப்பு காலம்னா பார்க்குறதுக்கு பச்சை பசைன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் எந்த சீசனில் போனாலும் காற்றுக்கு மட்டும் பஞ்ச மே கிடையாது. பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து முதிரை மரங்கள் நிறையவே இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி எப்படியுமே இது எல்லாமே வந்து ஒரு 50 to 75 இயர்ஸாலும் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த ஓடையில் எல்லாமே நிறைய தண்ணி போயிட்டே இருக்கும், அந்த சத்தம் கூட கேட்டுக்கிட்டே இருக்கும். பட் இப்போ வந்து இது சம்மர்ன்றதுனால ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் காலம்ன்றதுனால இப்போ அவ்வளோ ஒன்றும் இங்கே தண்ணி கிடையாது. இந்த ஓடை நிரம்பி தண்ணி போகிறப்போ அந்த தண்ணியில் பட்டு வர காற்று நம்மள மேலே படுறப்போ அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி தாண்டுறதுடைய வர பாலத்தை வந்து கலியோட பாலம்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலிருந்து வர அதே அந்த ஆறு தான் இங்கேயும் ஓடிட்டுருக்கு. பட் இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான், ஏன்னா நிறைய டைம்ஸ் நானே வந்து இதில் நிறைய குறுக்கடையில் இருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ சின்ன பிள்ளைங்களை நம்ம இறக்கி விடாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சேஃப். பிளேஸுக்கு பேர் தான் துருசி டேம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த வான் கதவுன்னு சொல்கிற விஷயம் இதுதான். இப்போ இதில் இந்த குளத்தில் வந்து தண்ணி கூடுறப்போ இந்த வான் கதவை திறந்து விடுறது மூலியமாக தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லினா இந்த அவுட்டிங் வந்து நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. இது ஒரு அன்பிளான் விசிட் தான், ஏன்னா திடீர்னு பவர் கட் ஆனதுனால தான் இப்படி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்லேயே குக் பண்ணினதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பனானா லீஃப் ஸ்பெஷல் தான். நாங்கள் வந்து கீ ரைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கரீஸ் பண்ணியிருக்கோம்னா பீஃப் கறி பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து லிவர், கபேஜ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கோம், அப்புறமா பார்த்தீங்கன்னா பீன்ஸ், கொஞ்சம் வல்லாரை சம்பல். வல்லாரை சம்பல் ஸ்பெஷல் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் பண்ணினேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ கறி. இந்த மேங்கோ கறி கூட நிறையா பேர் வந்து ரெசிபீஸ் கேட்குறீங்க, பைனாப்பிள் ரெசிபீஸ், அப்புறம் வந்து மேங்கோ கறி சட்னிலாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக இன்னொரு வ்ளாகில் உங்களுக்காக நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். குக்கிங் ரெசிபீஸ் இந்த வ்ளாகில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஏன்னா நான் வந்து இதை வ்ளாக் பண்ணணுன்ற ஐடியாலே இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு அன்பிளான் விசிட் தான். இன்னைக்கு
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பர்சனலாக. ஏன்னா மூணு ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சாப்பிட்றது, ரெண்டாவது எனக்கு பிடிச்ச மாதிரி பனானா லீஃபில் சாப்பிட்றது, மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸில் சந்தோஷமாக சாப்பிட்றது. ஷீ வந்ததுக்கப்புறமா எப்போவுமே நாங்கள் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு லெவல்னு தான் சொல்லணும். நம்மளே சாப்பிட்றத விட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப இன்னும் நிறைய சாப்பிட்லாம். எல்லாம் ஓகே தான், பட் இப்படி வெட்ட வெளியில் சாப்பிட்றதுனால கொஞ்சம் அப்பப்போ இந்த காகம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். மாதிரி பிளேஸுக்கெல்லாம் போகணுன்னா நான் ரொம்பவே ஆசைப்படுறது வட்டக்கடை பிளேண்டியும் தயிர் வடையும் தான். தயிர் வடைக்கு ஆசைப்பட்ட எனக்கு கிடச்சது என்னமோ கிடச்சது கட்லெட் தான். நாள் ரொம்ப சூப்பராக போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி தன் பை பை ஃப்ரம் சாரா. டேக் கேர், பை பை. மொத திரிக்கிற என்ன எமன் பக்கம் கிட்ட கொண்டு மில்லையில எல்லாரே மாரி எல்லாம் உண்டுதா நல்லா போத் சைடு யூ கேன் யூஸ் என்ன சைடு வரலையா அவரை பார்த்தா தயிர் வருதுங்கிற மாதிரி